Yeah, this is Venkat for venkafin.com. Intro முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி இதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேட்டுக்கோங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இந்த எல்லாமே டேர்ம் இன்சூரன்ஸ் தான், அதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வந்தாலும் பியூர் தான். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட் ஒன்று தான். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வர்றதுனால அது வந்து கலப்படம்லாம் ஆகலை, ஃபஸ்ட்டு அதில் கிளியராக இருந்துக்கோங்க. செகண்ட் திங் வந்து நம்மளுடைய வேல்யூ என்ன நமக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனையோ பேர் வந்துட்டு டென்த்து முடிக்காமல் இந்தியாவில் இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்பாங்க, ஒரு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கேட்பாங்க, எடுக்கவே முடியாதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி எதுனாலும் ஓகே தான். எனக்கு வர சேலஞ்ச் என்னென்னா நிறைய பேர் மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் டிப்ளமோ முடிச்சுட்டு தே வில் பி என்ஆர்ஐஸ், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னன்னா அந்த டிப்ளமோ இருக்கவங்களுக்கு நம்மளால் டேர்ம் இன்சூரன்ஸ், அந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது கொடுக்க முடியாத சூழ்நிலை. அட்லீஸ்ட் ஒரு 4-5 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சு மேஜர் பிராண்ட் எதுலேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மன்னாரன் கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க, மன்னாரன் கம்பெனியில் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சி நான் வந்து என்னுடைய மைண்ட் செட்டில் எந்த கம்பெனி ஒரு என்ன பிராண்டு நான் இருக்கேன் நான் நம்புறேன்னு பார்க்கணும் நம்ம, சரிங்களா? அந்த பிராண்டில் நான் அசோசியேட்டாக இருக்கிறேன் இல்லைங்கிறது வேறு. ஸோ ஏன்னா லாங் டேர்மில் டேர்ம் இன்சூரன்ஸுங்கும் போது நம்ம சஜஷனை நம்பி வாங்குறாங்க. ஸோ ஐ ட்ரை டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் நல்லா இருக்கும் போது ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்னா, ஒரு டயபெட்டிஸ் பிபி ஆஸ்மா மைனர் சர்ஜரி வந்துச்சுன்னா ஒரு ப்ரீமியம் டபுள் ஆயிரும். ஸோ இதனால தான் என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு ஹெல்த் செக்அப் வரதுனால இந்தியா வரீங்களான்னு கேட்பேன். இந்தியா வரும்போது அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஹெல்த் செக்அப் இப்படி ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது எடுத்தீங்கன்னா அவங்க லோக்கலில் ஹெல்த் செக்அப் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 25,000-30,000 ஆகும் வெளிநாட்டில் எடுத்தாங்கன்னா. ஒருவேளை அந்த பாலிசி பிடிக்கலான்னு கேன்சல் பண்ணிங்கன்னா, இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நிறையா டிடக்ஷன்ஸ் பிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஃப்ரீ லுக் பீரியடில் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கலுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செலவான காசை பிடிச்சிடுவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி ரிவர்சல் சம்திங், அதுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் வடுவேசே ஸ்டாம்ப் டியூட்டி கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மிச்சம் வரும். இது எத்தனை நாள் வீடியோ பண்ணல, இப்போ நான் இதில் சொல்லிடுறேன் இதையும். ஏன்னா என்னோட கிளைண்ட்டு முக்கியமாக அதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ என்ஆர்ஐஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது எஸ் டிப்ளமோக்கு கிடைக்கிறது இல்லை மேஜர் பெரிய பெரிய பிராண்டில். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நேற்று ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, எனக்கு ஃபாலோ பண்ண கூட டைம் இருக்காது, ஆனால் நைட்டு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் என்னென்னா இவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காதுங்க சூழ்நிலையில் மற்றம் நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியது. சேவிங்ஸ் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்டூ 10 ஆர் 11 அந்த பாலிசி டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு 1-10 லட்சம் இல்லை 11 லட்சத்துக்கு கவர் கிடைக்கும். அதனால 3 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 30 லட்சத்துக்காவது கவர் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்காக உடனே நீங்கள் காசை கொடுங்கன்னு வாங்கலை, இப்படி தான் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்க முடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மேஜர் பிராண்டதுலையுமே டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து டிப்ளமோவாக இருந்துச்சுன்னா என்ஆர்ஐக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் இருந்தீங்கன்னா 10th மேலே இருந்தால் போதும், என்ஆர்ஐ இருந்தால் மாத்திரம் கிராஜுவேஷன் தேவைப்படுது. இதை தான் நான் சொல்ல வரேன். என்ஆர்ஐஸ்க்கு கிராஜுவேஷன் இருந்தால் தான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு எனக்கே ஒரு ஐஆர்டி இந்த ரூல் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ, மேபி இன் ஃபியூச்சரில் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ரூல்ஸ் ஏதாவது பெண்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ தட் இஸ் இட். உங்கள் இல்லை அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துருந்தீங்க, ஏதாவது ஜென்யூனான கன்சல்ட் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நேற்று இந்த 3-4 டேஸ் முன்னாடி கன்சல்டிங் பண்ணவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் டிப்ளமோவான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னார். சார் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக மற்ற சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை சொன்னேன். அதுக்காக காசை வாங்கிய பாக்கெட்டில் போட்டேன், சொல்ல தான் செய்யணும். என்கிட்ட யாருமே தேர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். 4-5 தடவை சொன்னார் கன்சல்டிங் ஃபீ வந்து அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணார். திஸ் வாஸ் வெரி வெரி ஹியூமிலியேட்டிங். நான் சொன்னேன் இந்த எஜுகேட்டடாக இருக்கவங்க தான் அந்த மாதிரி ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறீங்க, இந்த அந்த 10 மினிட்ஸ் உங்களுக்காக செலவு பண்ணது என் லைஃப்பில் திரும்பி வரவே வராது, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு இன்னொரு நம்பரில் அனுப்புனா அதையும் பிளாக் பண்ணுறாரு. சி யூ கேன் பிளாக் மீ, உங்கள் கர்மா வந்து இட் வில் சேஸ் யூ, யுவர் சில்ட்ரன், மெனி பீப்புள் இஃப் யூ சீட் சம்வன். பட் வாட் டு டூ, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க.